சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, மீண்டும் வாழ்வே. மீண்டும் வாழ்வே. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆயனாக, ஒரு நல் மேய்ப்பனாக நம்மை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி 23 சங்கீதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பிப்ரவரி மாதத்திலே நன்மை குறைபடுவதில்லை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். மார்ச் மாதத்திலே புல்லுள்ள இடம் என்ற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கடந்த ஏப்ரல் மாதத்திலே அமர்ந்த தண்ணீர்கள் என்ற தலைப்பிலே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு காலையிலே நம்முடைய தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு தலைப்பு, ஒரு நம்பிக்கையின் செய்தி, நான் மீண்டும் வாழ்வேன். பிரியமானவர்களே, இலைகள் உதிர்ந்து மரம் காய்ந்து வேர் செத்து போயிற்று, ஆனாலும் சாரல் பெய்கிறது, மீண்டும் துளிர்க்கிறது, மரம் ஓங்கி வளருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு நம்பிக்கை, புனர்வாழ்வு, புதிய வாழ்வு, புனர்ஜீவன் கண்டிப்பாக நமக்கு உண்டு. பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் தோல்வி அல்ல, முடிவு அல்ல. சிலுவை முடிவு அல்ல, மகிமையின் தொடக்கம். சிலுவை ஒரு மகிழ்ச்சியின் அச்சார். தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை எண்ணாமல், சிலுவையின் பாடுகளை எண்ணாமல் அதை சந்தோஷமாய் சகித்தார். அதற்கு பின்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. தாவீது நாட்டை விட்டான், வீட்டை விட்டான். இன்றைக்கு ஒரு ஓடுகாலி போல வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அரண்மனை வாழ்வு கிடையாது, பெற்றோரின் அரவணைப்பு கிடையாது, மனைவியின் அன்பு கிடையாது, வீட்டு சாப்பாடு கிடையாது. வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில இன்பம் என்று நினைக்கிற, வாழ்வு என்று நினைக்கிற எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அந்த சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், தமிழிலே என் ஆத்மாவை தேற்றி என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தை ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல் என்று இருக்கிறது. அந்த சோல் என்பது ஏதோ ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆத்மா என்று மாத்திரமல்ல. அந்த இடத்துல சோல் ஆத்மா என்று சொல்லப்பட்டது, ஜீவன் வாழ்க்கை. அவர் என் ஆத்மாவை தேற்றி என்றல்ல,
He will restore my soul and Allah. He will cause me to live again. He will cause me to live again. Our meendu ennai vaala vaippar. Our meendu ennai uyirpippar. Meendu naan thulirthu thalirthu veerpatri elumbi kani kodupe. Yaakobu வேர்பற்றி எழும்புவான். இஸ்ரவேல் கருளின வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஒரு நாடாக இல்லாமல் சிதறியது. இஸ்ரவேல் தேசம் என்பது இல்லாமல் போகும்படி வரலாற்று வரைபடத்திலே அழிக்கப்பட்டு போனது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துருண்டோடியது. வாக்களித்த ஒரு உண்மை உள்ளது. யாக்கோபு வேர்பற்றவில்லையா? இஸ்ரேல் என்னும் தேசம் 1948 இதே போன்ற ஒரு 14 தோன்றவில்லையா? 1967 ஜூன் மாதம் வரலாற்றிலே எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக மாறவில்லையா? எருசலேமை தேவன் பூமியிலே புகழ்ச்சியாக்கவில்லையா? அதன் கல்லை அகற்றுகிற யாவரையும் இன்றைக்கு பாம்பு கடிக்கிறதே. பிரியமானவர்களே, ஒரு தேசமாம் இஸ்ரவேலுக்கு தேவன் அதை செய்ய முடியுமே? ஆனால் கஷ்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே விழுந்து போயிருக்கலாம், தோய்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி, நம்ம திரும்ப வேர்பற்றி எழும்புவோம். மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, ஊழியங்கள் செழிக்க, கர்த்தருக்கு சாட்சியாக விளங்க கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் பழுதானவைகளை சீர்படுத்தி அது முன்பு இருந்தது போல அதை நிலைநிறுத்துகிற தேவன். சரீரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே திரும்ப உங்களுக்கு பலன் தருவார். திரும்ப உங்களை எடுப்பித்து நிறுத்துவார். ஹி வில் மேக் யூ, ஹி வில் காஸ் யூ to live again. He will restore unto you what you have lost. நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில பல சூழ்நிலைகளில நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகுது. அநேக வசனங்கள், நூற்றுக்கணக்கான வசனங்களை நேற்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்தும் இன்னும் சில பழையற்பட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிறதை, நம்முடைய வாழ்க்கை வளமிழந்து போவதை, நொந்து போவதை ஒரு சில வசனங்களை கொண்டு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். யோபு 7:15 யோபு சொல்லுகிறான், என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. என் ஆத்மா கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போலாமான்னு இருக்கு. இந்த எலும்புகளோடு இப்படி ஒரு ஃப்ரேமோடு, ஒரு உருவத்தோடு, ஒரு ஜென்மமா உயிரோடு அலைகிறதை பார்க்கிலும் என் ஆத்மா மரணத்தை விரும்புகிறது. பாடுகள் தாங்க முடியாது. இழப்புகள், வேதனைகள், வறுமை, நோய், ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லை, குழப்பம், குருட்டாட்டம், இப்படி ஒரு ஜென்மமாய் இந்த எலும்புகளோடு வாழ்வதை விட, இப்படி ஒரு உருவமாக சுற்றித் திரிவதை விட செத்து போனா நல்லா இருக்குமே என்று பக்தன் யோபு நினைக்கிறான். 3:20-21 உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல் அதை தேடியும் அடையாமற் போகிறவர். மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து தோண்டி 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 புதையலை கண்டடைவதற்காக தோண்டுகிறது போல, எப்படி மரணம் வர்றது, எப்படி மரணம் வர்றது, மரணம்னா ஒரு புதையல் மாதிரி, ஒரு ட்ரெஷர் மாதிரி சொல்றாரு. அவ்வளவு வேதனை. அப்படி புதையலை தேடுகிறது போல தோண்டி தோண்டி தேடி பார்த்து அது அடையாமல் போகிறதுனாலும்
பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் கழி கூர்ந்து கடைசியில் சாகு வந்துருச்சு. பிரேதக்குழி வந்துருச்சு, ஒரே சந்தோஷம். இந்த உலகத்தில் வாழ்கிறத விட அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, பகல் வந்துச்சுன்னா எப்படா ராகு வரும்னு இருக்கு, ராகு வந்ததுன்னா எப்படா பகல் வரும்னு இருக்கு. வேதனை இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, கடன் தொல்லைகள், ஃபோன் வந்தால் பயமாக இருக்கு, ஃபோன் வந்தாலே பிபி ஏறி இருக்கு, பகலை வீட்டில் இருக்க முடியலை, எங்காவது ஒளிந்து போக வேண்டியதாக இருக்குது, போன் நம்பரை மாத்துறேன், மரணம் வருமான அவ்வளவு மகிழ்ச்சி. பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் பிரியமார் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மன சஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதுனால என்ன பலன்? இப்படி எப்படா சாவம் 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 சாவை தேடி அலைகிறவனுக்கு, சாவு வந்தா பெரிய மகிழ்ச்சி என்று நினைக்கிறவனுக்கு வெளிச்சம் இருக்கனால என்ன பிரயோஜனம்? விடிஞ்சாதான் பயமா இருக்குதே, எந்த கடங்காரம் வருவான்னு தெரியல, யார் என்ன நச்சரிப்பான்னு தெரியலை, காலையில் எழும்பினோன்னா மனைவி காபி போட்ட காபி இல்லை, தேயில இல்லைம்பாங்க, பையன் ஃபீஸ் கட்டணுமா, அவங்கெல்லாம் எழும்பினால எங்கேயாவது ஓடி போயிட்டால் நல்லா இருக்கும், மனைவி முகத்தில் முடிக்க முடியலை, பிள்ளை எதிர்கொள்ள முடியலை, இவனுக்கு வெளிச்சம் வந்து என்ன பிரயோஜனம்? வெளிச்சம் வருகிறதுனால இவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி மன சஞ்சலம் உள்ளவனுக்கு, அது ஆங்கிலத்தில் இப்படி கசப்பான ஆத்மா உள்ளவனுக்கு உயிர் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆத்மா கசப்பா இருக்குது, மனம் சஞ்சலப்படுது, உயிரோடு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு ஆண்டவர் உயிரை கூட்டி கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஆபத்தை கடந்து போகுது, வியாதி வருது, வியாதி சோகமா போயிருது, இவன் இன்னொரு 10 வருஷம் 10 ஆண்டுகள் உயிரோடு இருந்து உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? சந்தோஷம் இல்லாம வாழணுமா? இதுக்கு முன்னாலேயே போயிட்டா நல்லா இருக்குமே, அந்த பயங்கரமான வியாதியில செத்துருந்தா நல்லா இருக்குமே, யோசிக்கிறோம் இல்லையா? இப்படி ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் மேலோங்கி வருகிறது அல்லவா? 7:11 சொல்லுகிறார், ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்மாவின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். உடனே நான் போய் சொல்றேன், பிரதர் எல்லாம் சொல்லாதீங்க, பிரதர் சிஸ்டர் அப்படிலாம் பேசாதீங்க, சிஸ்டர் ஓ பாஸ்டர் சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நான் படுற பாடு எனக்கு தெரியும், நான் படுற பாடு எனக்கு தெரியும், சூசைட் பண்ணி செத்தரலாமான் இருக்குது, சாவறதுக்கு தைரியம் இல்லை, செத்த நரகத்துக்கு போகமோன் இருக்குது, நீங்க என்ன இதெல்லாம் பேசாதீங்கிறீங்க, ஏன் சஞ்சலம், ஏன் கசப்பு? நான் பேசினாலும் ஆறல, பேசலன்னா இன்னும் ஆறல, வேதனைப்படுகிறேன். 10:1 சொல்றாரு, என் ஆத்மா ஜீவனை அரோசிக்கிறது. ஆத்மானாலும் ஜீவன் தான், என் ஜீவன் என் ஜீவனை அரோசிக்குது, என் மனம் உயிரோடு இருக்கிறதே வெறுக்குது, வெறுப்பா இருக்குது, கசப்பா இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன், 4 வயசு 5 வயசு விளையாண்டுட்டு இருக்கேன், ஏண்டா சண்டே ஸ்கூல் போலியான்னா அந்த பையன் சொல்றான், பாஸ்டர் வெறுப்பா இருக்கு, ஏண்டா சண்டே ஸ்கூல் போலியில, சண்டே ஸ்கூல் வெறுப்பா இருக்கான், இந்த வயசுலயே வெறுப்பு, 6வது படிக்கிற பிள்ளை தற்கொலை பண்ணிடுச்சு, ஏன் தற்கொலை பண்ணா டீச்சர் திட்டினாங்களா, உடனே வெறுத்துருச்சு, 6வது படிக்கிற பிள்ளை வாழ்க்கை வெறுப்பா இருக்கு,
பிரியமானவர்களே, என் ஆத்மா ஜீவனை ஆரோசிக்கிறது. நான் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். துயரத்துக்கு எனக்குள்ள இடம் கொடுத்துட்டேன். பிள்ளைகள் இறந்து போனார்கள், சொத்து சுகம் போயிடுச்சு, உடம்புல வியாதி, சஞ்சலமான சஞ்சலத்தினாலே நான் பேசுகிறேன். ஒன்று சாமியில் 1:10 அண்ணால் சொல்லுகிறார், அவள் மனம் கசந்து மிகவும் அழுது. She wept in the bitterness of her soul. என்ன வாழ்க்கையில் இருக்கு? பிள்ளை இல்லை, புருஷன் இன்னொரு மனைவியை திருமணம் செய்துக்கிட்டான், அவன் மூலமா பிள்ளை இருக்குது, இவ தான் மலடி, கர்த்தர்கள் கற்பத்தை அடைச்சிருக்க, என்ன பண்ண முடியும்? சக்கலத்தை எப்போதும் இவளை கேலி பேசுகிறாள், எள்ளி நகையாடுகிறாள், என்ன பண்றது இல்லை. இதோட இப்படி ஒரு மலடியா வாழ்ந்து என்ன பண்றது? செத்து போயிடலாம். வாழ்க்கை அவளுக்கு கசப்பா இருக்கு, மனம் கசந்து, ஆத்மா கசந்து தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள். எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை வருகிறது. ஒரு காலகட்டத்தில் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே இவங்களெல்லாம் மேய்ச்சி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே இவங்களெல்லாம் நானா பெத்தேன், நீ எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. சொல்லல, ஊழியத்தில் கசப்பாடு. இன்னும் ஆண்டு ஒண்ணுமே நம்ம நினைக்கிற மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. இப்படி ஊழியம் செய்யணுமா? ஒரு கசப்பு வரும், ஒரு ரக்தி வரும், ஜனத்தை கொஞ்சம் கூட திருத்த முடியலையே, என்ன பண்றது? இவங்களெல்லாம் நானா பெத்தேன். மோசே சொல்ற, எலியா சொல்றான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிற ஆண்டவர். யோனா சொல்றான், நான் செத்தா நலமா இருக்குங்கிறான். பரிசுத்தவான்கள், தீர்க்க தரிசிகள், தலைவர்கள், அவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சோர்வு வருகிறது. ஆசாப் அப்படின்னு ஒரு சங்கீதக்காரனர், அருமையான சங்கீதக்காரர், 77 சங்கீதத்திலே அவனுடைய ஒரு ஆபத்து நாள். என்ன ஆபத்து நாள் என்றதெல்லாம், அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான நாள், டே ஆஃப் ட்ரபுள், ஒரு இடுக்கத்தினால், ஒரு நெருக்கத்தினால் கர்த்தரை தேடுறான், ஜெபிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனா அவன் ஆத்மா ஆறுதல் அடையாம போயிட்டு, அது ஆங்கிலத்தில் His soul refused to be comforted. என்ன வேணாலும் சொல்லுங்க, என் கவலை எனக்கு தான், பாஸ்டர்ஸுமா பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், நான் போற பாதை எனக்கு தான் தெரியும், இப்படிலாம் சொல்றதுனால எனக்கு ஒன்றும் ஆறுதல் வந்துடாது. ஆரம்ப நாட்கள் நம்ம சபையில் ஒரு அருமையான சகோதரி வந்துட்டு இருந்தாங்க, எங்களை அதிகமாக நேசிப்பார்கள், நம்முடைய திருச்சபை அதிகமாக நேசிப்பார்கள், இவ்வளவு ஊழிய காரியங்களை அதிகமாக நேசிப்பார்கள். அந்த பயங்கரமான நெருக்கத்தின் வழியை, ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நெருக்கத்தின் வழியாக போய் கொண்டிருப்பார். சில நாள் அவர்கள் ஆராதனைக்கு வரல, ஒரு வாரம் 2 நாங்கள் அவர்களை பார்க்க போயிருந்தோம். அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், சபையை ரொம்ப நேசிக்கிறோம், வரும்போதெல்லாம் கர்த்தர் நேரடியாக தீர்க்க தரிசனத்தை கொண்டு என்னோட தான் பேசுகிறேன், என்ன பிரச்சனைன்னு, என்ன பாதையின் வழியாக போகிறனோ அதை தீர்க்க தரிசனமாக பேசுகிறார், வாக்கு தத்தமும் கொடுக்குறார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் எனக்கு எதாவது நிறைவேறுற மாதிரி தெரியல, அந்த வாக்கு தத்தங்களை கேட்கறதுக்கே எனக்கு பலன் இல்லை, அந்த வாக்கு தத்தங்களை கேட்கறதுக்கே எனக்கு பலன் இல்லை. ஆட்டி தேட்டி திரும்ப சபைக்கு வந்துட்டு இருந்தேன். சில நாட்கள் கழித்து சரிய பலவீனத்தை நிமித்தமாக அவள் தொடர முடியலை. பிரியமானவர்களே, சில வேளைகளில் யார் என்ன சொன்னாலும் நம்முடைய ஆத்மா ஆறுதல் அடைய, புருஷன் என்னதான் சொல்லட்டும், மற்றவங்க பிள்ளைகள் என்னதான் சொல்லட்டும், நம்ம துக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், சஞ்சலத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. இட் ரெஃப்யூஸ்ட், மை சோல் ரெஃப்யூசஸ் டு பி கம்ஃபர்டட். வேதத்தில் ஒரு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம், சங்கீதம் 107 4 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
சங்கீதம் 107:4-5 வசனங்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அவங்க தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிகிறார். ஆராதனை முடியுது. ஆராதனை முடிஞ்ச உடனே இவங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க போறோம். உங்க வீட்டுக்கு போவீங்க, மேஞ்சூர் போவீங்க, சிலர் வண்டலூர் போவீங்க, சிலர் பட்டாபிராம் போவீங்க, சிலர் பூந்தமல்லி போவீங்க, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போவீங்க. சிலர் இங்கே அவசரமாக பொன்னன் ஸ்ட்ரீட் போகணும், சிலர் ரொம்ப அவசரமாக எஸ்எஸ்புரம் போகணும், அடித்து பிடிச்சி வேகமாக ஓடுவீங்க. எப்படியானாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கே போகிறோம்னு தெரியும். ஆராதனை முடிச்சோன்னு போகணும்ல, ரெடில்ஸ் போகணும், முகப்பேர் போகணும், உங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எங்கே போவேன்னு தெரியல, வீடு வாசல் இல்லை. அடுத்தாலும் எங்கே இங்கே முடிஞ்சிருச்சு, எங்கே போவோம், இன்னைக்கு ராத்திரி எங்கே படுப்போம், ஏதோ ஒரு வேளை இங்கே சாப்பிட்டாச்சு அன்பின் விருந்து, நைட்டில் எங்கே சாப்பாடு, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, எவ்வளோ வேதனையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம யாராலையுமே அந்த சூழ்நிலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எல்லாரும் கையில் பாட்டில் தூக்கிட்டு அலையிறோம், வெயில் கொடுமை தாங்காமல் ஐஸ் வாட்டரை தூக்கிட்டு அலையிறோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் குடிசையோ 2-bedroom ஹவுஸோ 3-bedroom ஹவுஸோ ஏதோ ஒரு வீடு இருக்கு, எங்கேயோ போய் அடையிறோம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தங்க இடம் இல்லை, மன நிலை எப்படி இருக்கும்? ஆண்டவரை நம்பி வந்தார், பசி, அங்க அடிமையா இருக்கும்போது ஏதோ கூழ் கிடைச்சது, கஞ்சி கிடைச்சது. இன்னைக்கு சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டோ, அதிசயங்களை பார்த்தோ, செங்கடல் பிளந்தது, வழி உண்டாயிற்று, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவாந்தர வழி எல்லாம் திறந்து கிடக்கு, ஒரு டம்ளர் ஒரு சிப்பு தண்ணி கிடையாது. நேற்றைய தினத்திலே நம்முடைய சகோதரர் ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தார், எங்கே இந்த காலம் என்ற இன்னும் ஒரு விவரம் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பால் கிணத்துல ஒருவரை ஒரா பிடித்துக்கிட்டு, ஒருத்தரையா பிடித்துக்கிட்டு, ஒருத்தரையா பிடித்துக்கொண்டு கீழே இறங்குறாங்க, பால் கிணறு. எதற்காக? சிரட்டையாலே ஒரு பாத்திரத்தாலே கொஞ்சம் தண்ணீர் மொண்டு ஊற்றுவதற்காக, கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, ஏராளமாய் ஜனம் காத்திருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த தண்ணி கூட இல்லை. நான் யோசித்தேன், குளிக்க தண்ணி இல்லை சார், பல் தொலைக்க தண்ணி வேண்டாமா? இயற்கை உபாதையை சுத்தம் பண்ண தண்ணி வேண்டாமா? என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வனாந்தரத்தில்? வேர்வு அதிகமாக இருந்திருக்குமே, துர்நாற்றம் வந்திருக்குமே, 3 நாள் பல் துளைக்கி இருக்க மாட்டார்களா? இயற்கை உபாதைகள் இருந்திருக்குமே, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அழைத்தது யார்? ஆண்டவர். விடுவித்தது யார்? ஆண்டவர். முன் செல்லுகிறது யார்? ஆண்டவர். பாதை காட்டுகிறது யார்? ஆண்டவர். இந்த ஒரு ஆண்டவரை பின்பற்றணும் ஐயா. நெருக்கம் வருகிறது, தங்குறதுக்கு இடம் இல்லை, மரித்து போன உறவினர்களை புதைக்க இடம் இல்லை. அந்த வனாந்தரத்தில்
பிணங்கள் சிதறி கிடந்தன. ரெண்டு பஸ் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டால் எப்படி அந்த இடத்துல கண்ணாடிகள் சிதறி கிடக்குமோ, அதே போல மரித்த பிணங்கள் சிதறி கிடக்கின்றன. கல்லறை தோட்டம் கிடையாது, அவாந்திர வழி. ஆத்மா சோர்ந்து போகிறது, ஆத்மா சோர்ந்து போகிறது. ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான வசனங்களிலே நான் பார்த்தேன், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் மை சோல் வெக்ஸ்ட், வெறுப்பாயிற்று, வியாகுலம், வெக்ஸேஷன். போதுமடா சாமி, போதுமடா சாமின்னு ஆயிடுச்சு. வெக்ஸ்ட், கிரீவ்ட், வேதனைப்படுது. பிரியமானவர்களை, வூண்டட், புண்பட்டது. கோயிங் இன்டு பிட், ஆத்மா பாதாளத்தில் இறங்குது. டிஸ்கொயட்டட், எனக்குள்ள தியங்குது ஆத்மா, எனக்குள்ள அப்படியே அமைதியற்று இருக்குது. என்னாண்டவர், 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 என்னாண்டவர். டிஸ்கொயட்டட் ஆத்மா, டிஸ்கொயட்டட் வித் இன் மீ, காஸ்ட் டவுன், விழுந்து போயிட்டு, தள்ளுண்டு போயிட்டு, பவுட், பவு டவுன் டு தி டஸ்ட், தூசியோடு விழுந்து கிடக்கு ஆத்மா, தூசியோடு விழுந்து கிடக்கு. கிளீவர் டு த டஸ்ட், தூசியோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. மெல்டிங் அவே, அப்படியே கரைந்து போகுது. பல இடங்களில் பரிசுத்தவான்களுடைய ஒரு ஜபம், டெலிவர் மை சோல், ரிடீம் மை சோல், என் ஆத்மாவை மீட்டுக்கொள்ளும், என் ஆத்மாவை விடுவியும். சிங்கங்களின் நடுவே கிடக்குது, தீய இறைக்கிற மனிதர்களுக்குள்ள கிடக்குது. என்னால தாங்க முடியல, ஆண்டவரே என் ஆத்மாவை விடுவியும், ஆண்டவரே என் ஆத்மாவை மீட்டுக்கொள்ளும். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு, என் ஆத்மா கலங்குது, என் ஆத்மா மட்டுமாக வெள்ளம் புரளுது, என் ஆத்மா நெருங்குண்டு சாக விரும்புது, என் ஆத்மா எனக்கு கசப்பா இருக்குது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாகத்தான் தாவீது போனான். வீடு, வாசல், குடும்பம், நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் அலையலாம். மறுபக்கம் அப்படி வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களையும் இழந்த தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை திரும்ப வாழ வைப்பார், எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, எனக்கு ஒரு வளமான வாழ்க்கை உண்டு, நான் மீண்டும் வாழ்வேன். ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது, என்ன சாப்பிடுவோம் தெரியாது, எங்க தூங்குவோம் தெரியாது, ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா ஆண்டவர் என்ன வாழ வைப்பார், நான் மீண்டும் வாழ்வேன். என் ஆத்மா, அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி என்பதை காட்டிலும், ஹி ரெஸ்டோர்ஸ் மை லைஃப், என் வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். இதை திரும்ப திரும்ப நேற்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ 1ஆம் தேதி 23ஆம் சங்கீதத்தை பேச வேண்டும் என்றார். 1972ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். 72ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டேன். 1 அக்டோபர் மாதம் அபிஷேகம் பெற்றேன். 1 நவம்பர் மாதம் ஞானஸ்நானம் பெற்றேன். 1973ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மூக்கு பேரி அசனத்தில் செய்தி கொடுக்க பிரசங்க மண்டக்கத்தில் கிருபை தந்தார். அதே 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன் ரொட்டியிலே சிறப்பு பேச்சாளராக, 22 வயது எனக்கு அப்போ, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, வியாகுல வியாழன் பெரிய வெள்ளி பெரிய சனி ஈஸ்டர் சண்டே ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் பன் ரொட்டியில் பேசி. அதே ஆண்டு 1973ஆம் ஆண்டு மே மாதத்தில் திருச்சியில் உள்ள பெரிய கன்வென்ஷன் கூட்டம்,
பின்னால 40 ஊழியர், ஆயிரக்கணக்கான ஜன, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஜனம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச கர்த்தர் வழியை திறந்தார். பெருமைக்காக சொல்லுவேன், இன்றைய வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆனால் ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான செய்திகளை கொடுத்தாலும், ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனம் புதிதாக இருக்கு. பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே மிஷினரியாக வட இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று துடித்தேன். எப்படி எங்க பெற்றோர் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணேன், நீங்க என்ன மிஷினரி, அப்பதான் ராஜஸ்தானுக்கு தான் நான் போக தீர்மானித்தேன். ராஜஸ்தான்ல ஒரு மிஷினரி கொலை செய்யப்பட்டிருந்தார். நான் சொன்னேன், நீங்க என்ன மிஷினரி அனுப்பலன்னா ஒருவேளை லாரி ஏதாவது இடிச்சு செத்து போயிடுவேன், நான் இங்க ஒரு ஆக்சிடென்ட்ல சாகிறதுக்கு நம்ம பனித்தளத்துல போய் செத்தா பெட்டரா இருக்கும், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எங்க பெற்றோரை ஒரு அளவுக்கு சம்மதிக்க வைத்து டிசம்பர் மாதத்திலே பனித்தளத்திலே சேருவதற்கான சிறு ஏற்பாடுகள் திருநெல்வேலியில் நடந்தது. டிசம்பர் மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவர் தம்முடைய கரத்தை வைத்து என்னை தடுத்தார், சபை ஊழியத்திலே வளர்த்தார். பிரியமானவர், கர்த்தருடைய தீர்மானம் ஆச்சரியமா? ஆனா ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக வெள்ளி சனி பிரசவ வேதனை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை எடுப்பு. உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிறேன், ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக, சிலர் 40 ஆண்டுகளாக என் பிரசங்கத்தை கேட்கிறீர்கள். ஒரே சபைக்கு, வளர்ந்த தேரின ஒரு சபைக்கு பல செய்திகளை, பலருடைய செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சபைக்கு வார வாரம் காலையிலும் மாலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னா அதுல இருக்கிற பிரசவ வேதனை. ஆனாலும் நான் அல்ல, அவருடைய கிருபை. ஆனாலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கவில்லை, நான் பிரயாசப்படுகிறேன். சில வேளைகளில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது பயங்கரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்கள், 23 சங்கீதத்தை 100 அதிகமான தடவை நான் பேசியிருப்பேன் என்றால் அது மிகையாக இந்த 40 ஆண்டு கால அளவில். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்கே வருவதற்கு முன்பாக வேதனையோடு ஒரு அன்பு சகோதரனிடத்திலே சொன்னேன், என்னால முடியல. அன்பா அந்த சகோதரர் சொன்னார், நான் எவ்வளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்கன்னு. ஒரு சின்ன டானிக் மாதிரி இருந்தது. பிரியமானவர், 23 சங்கீதம் பழையதாய் போகவே இன்றைக்கு அந்த சங்கீதம் புதிதாக இருக்கு. இவ்வளவு நெருக்கத்தின் வழியாய் போகிற தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் என்ன வாழ வைப்பாங்க, எனக்கு ஒரு புனர் ஜீவத்தை கொடுப்பார், ஒரு புனர் வாழ்வை கொடுப்பார், மரணத்திலிருந்து ஜீவன் உண்டாகும், ஆத்மா மண்ணோடு ஒட்டி கிடைக்கு, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சாப்பிட வழி கிடையாது, அம்மா சோறு கிடையாது, மனைவியின் அன்பு கிடையாது, பதவி போயிற்று, மேஜர் ஜெனரலா இருந்தான், ஒரே நாள்ல பதவி போயிற்று, வசதிகள் போயிற்று, ஆனாலும் நம்பிக்கையோடு சொல்றான், கர்த்தர் என்ன வாழ வைப்பார், அவர் என்னை வாழ வைப்பார். யாரு?
அவர் யார் என் மேய்ப்பர், யார் என் மேய்ப்பர், யாவே என் மேய்ப்பர், யாவே என்ன வாழ வைப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க. எல்லாம் போயிட்டு யாவே என்னை வாழ வைப்பார், என்னை வாழ வைக்கிற தெய்வம் அவருங்க, என்னை வாழ வைக்கிற தெய்வம் அவரு. எல்லாம் போனாலும் என்ன அவர் வாழ வைப்பார். நேற்று தினத்துல தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து வாழ்ந்தியாது என் தாண்டவரே, எப்படி வாழ வைப்பி, எப்படி ஒரு புனர்வாழ்வு உண்டாக, அந்த புனர்வாழ்வு மீண்டும் எப்படி நான் வாழ்க்கையை பெறுவேன், இழந்து போன வாழ்க்கை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். 1, கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம், அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை. சங்கீதக்காரர் இடத்துல சொல்லுவா, உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்திராவிட்டால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருக்கேன், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, தோய்ந்து போயிட்டு அந்த வார்த்தை கிடைத்தபடியினாலே வாழ்ந்துடலாம். தைரியம் வந்துடுச்சு, தைரியம் வந்துடுச்சு, வாழ்ந்துடலாம். அவர் என்னை திரும்ப வாழ வைப்பார். ஒரு வாக்கு தத்தம் அண்ணாளை குறித்து பார்த்தோம். அவளுக்கு அவளுடைய வாழ்க்கை கசப்பா இருக்குது, மனம் கசந்து அழுறா. 1 Samuel 1:17 ஏலி அவளை பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்ற ஒரு வார்த்தை. சமாதானமா போமா, கோ இன் பீஸ், சமாதானமா போ, நீ கேட்டபடி ஆண்டவர் உனக்கு செய்வார். ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆசாரியன், ஒரு இறை பணியாளன், ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு திருத்தொண்டன் ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தைக்கு அவ இடம் கொடுக்கிறான். அந்த வார்த்தை அவளுக்குள்ள போகுது. அதுக்கு முன்னால அண்ணாலாம் எலிக்கானாலும் அண்ணாலாம் எவ்வளவோ தேற்றி பார்க்கிறான். அவ தேர்தல் அடையில இந்த வார்த்தை அவளுக்குள்ள போன உடனே 18 வாசிக்கிறோம், வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை உள்ள போகுது. கடந்த நாட்கள் கூட அந்த வார்த்தையை பற்றி சொன்ன, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றோம், அந்த வார்த்தையை தியானிக்கிறோம், அந்த வார்த்தை நமக்குள்ளே போகுது. அந்த வார்த்தை இனி அவள் துக்க முகமாக இருக்கவில்லை, இனி அவள் வேதனைப்படல, பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. நம்முடைய ஆத்மா எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறது, எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு அறிவியல் விஞ்ஞானி உடைய ஒரு சோதனையை பற்றி நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு அது உண்மை என்று தெரியாது, ஆனால் அது அறிவியல் காரியம். உறைய வைக்கப்பட்ட தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர், உறைய வைக்கப்பட்ட தண்ணீர், ஐஸ் கட்டியான தண்ணீர், அந்த ஐஸ் கட்டியை பார்த்து அந்த சோதனை கூடத்திலே அந்த ஆராய்ச்சியாளர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ நல்ல தண்ணீர், நீ ருசியான தண்ணீர் என்று நல்ல வார்த்தைகளை அந்த சொல்லுகிறார். சொல்ல 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 கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணீர் உருகி கொண்டே இருக்கிறது. தண்ணீர் உருகின பிறகு அந்த தண்ணீரை மீண்டுமாக உறைய வைத்து அந்த தண்ணீருடைய படிகத்தை, கிறிஸ்டல் ஃபார்மேஷன், படிக அமைப்பை பூத கண்ணாடியின் கீழே வைத்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வைத்து பார்க்கிற அந்த படிகத்தினுடைய அமைப்பு ஃபார்மேஷன் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கு, ரொம்ப ஒழுங்கா இருக்கு. அதே தண்ணீர் இன்னொரு பாத்திரத்திலே அதே உறைந்த தண்ணீர் இருக்கிறது. அந்த உறைந்த தண்ணீரை பார்த்து நெகட்டிவ் வேர்ட்ஸ், சாப வார்த்தைகள், எதிர்மாறான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த தண்ணீரும் உருகுகிறது.
திரும்ப அந்த தண்ணீரை உறைய வைத்து அந்த தண்ணீருடைய கிறிஸ்டல் ஃபார்மேஷனை பார்க்கிறார். அந்த தண்ணீருடைய கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ரொம்ப சின்ன பின்னமாக அலங்கோலமாக ஒழுங்கற்று இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அந்த தண்ணீரில் உள்ள மாலிகூல்ஸ் அதன் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல வார்த்தையில் ஒழுங்கான கிறிஸ்டல்ஸை படிகங்களையும் கெட்ட வார்த்தையில் ஒழுங்கற்ற படிகங்களையும் உருவாக்குகிறது என்று அவர் நிரூபிக்கிறார். இது எந்த அளவுக்கு சரி தவறு என்று என்னால் வியாக்கியானம் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இது நீங்க யூடியூபில் போய் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார், நம்ம உடம்புல 75% தண்ணி தான் இருக்குது. நல்ல வார்த்தைகளை கேட்க 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 நம்முடைய மாலிகூல்ஸ்லாம் நல்ல ஒரு ஒழுங்குக்குள்ள வருது. ரொம்ப நல்ல பையன், பரவாயில்ல 28 மார்க் எடுத்திருக்க, அடுத்தடவை நீ தேறிடலாம், எப்படி நீ 30 மார்க் எடுத்துற, பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவன் 30 மார்க் எடுக்கிறான், 30 எடுத்துட்டல, 35 நோ ப்ராப்ளம், கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ, ஃபெயில்னே வரமாட்டேன், 35 எடுத்துருவ, தேற்றுகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். அது அவனுடைய எலும்புகளுக்குள்ளே, அவனுடைய தசைகளுக்குள்ளே, அவனுடைய அணுக்களிலே கிரியை செய்யுது, அவனுடைய கிளான்ஸை சுரக்க வைக்குது, அவனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வருது, தைரியம் வருது. 35 எடுத்துட்டான்டே, பாஸ் ஆயிட்டன்டா, இனி சமாளிச்சிடலாம். 40-80 ஆகுது, 80-90 ஆகுறது, 90 வரைக்கும் வந்துட்டு 10 தானே, 98 எடுத்துட்டான்டே, 98 எடுத்துட்டடா, இன்னும் ஒன்னாலே 2 எடுக்க முடியாது. அப்படின்னா அன்றைக்கு 33 மார்க் எடுத்தவன் இன்றைக்கு சாதாரணமாக 100 மார்க் வாங்கிவிட்டு போய் விடுகிறான். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த வார்த்தையினுடைய வல்லமை. ஒரு பையனை பார்த்து நீ உருப்பட மாட்டேன், நீ பாஸ் ஆகவே மாட்டேன், நீ தருதலை, நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லை சொல்ல 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 அந்த வார்த்தைகள் அவனை பாதித்து அவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லாமல் போய் விடுகிறான் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார். எவ்வளவா இந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்குகின்றன, இல்லாவிட்டால் உரு குலைக்கின்றன. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் கொடுப்பதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோம். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நான் உன் வலதுகரத்தில் வரைந்திருக்கிறேன், நான் உன் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கும் முன்பாகவே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்த உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், உன் எலும்புகள் ஒன்றாயில் உருவாவதற்கு முன்பாக உன் கருவை என் கண்கள் கண்டன, உன்னை கருத்து நான் வைத்திருக்கிற ஆலோசனைகள் ஏராளம், என்ன போனால் கடல் மணலை பார்க்கலாம் அதிகம். இந்த வார்த்தைகளை தியானிக்க 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 உங்களுடைய சுரப்பிகள் எல்லாம் பாசிட்டிவாக சுரக்க ஆரம்பிச்சு, என்னால் முடியும், என்னால முடியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய வல்லமை, சக்கரத்தை தேற்றுகிறார். அங்கே புருஷன் 2 ஆறுதலின் வார்த்தையை சொல்றான், அவளுக்கு ஆறுதல் அடைய முடியலை. இப்ப ஊழியக்காரன் கர்த்தருடைய நாமத்திலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறான், பூசாரி ஆசாரியன் தேவ மனிதன் ஊழியன் தேவன் வைத்த நியாயாதிபதி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு அருள் வாக்கு சொல்றான், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டதே அவர் உனக்கு தந்தருள்வார். அந்த வார்த்தை வந்த உடனே கசப்பா இருந்த ஆத்மாவில் மகிழ்ச்சி வந்துச்சு. ஒரு அறிவியல் பூர்வமான ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சந்தோஷம் வந்த உடனே அவளுடைய உள்ளத்துல அந்த வார்த்தை எலும்புல, அவளுடைய சுரப்பிகள்ல, அவளுடைய நரம்புல, அவளுடைய இரத்த நாளத்துல அந்த வார்த்தை கிரியை செய்ய கிரியை செய்ய அந்த வார்த்தையினாலதான் அழுதோம். சக்கரத்தினுடைய வார்த்தையினாலதான் அழுதோம். அதுவும் ஏதோ ஒரு சுரப்பியை கிரியை செய்தது. சாப்பிட முடியல, சாப்பிட முடியல, பசி எடுக்கல, அப்படியே அடைச்சுக்கிட்டுச்சு. இன்னும் போனா அது குடல் புண்ணாக மாறும், அந்த வேதனை, அந்த வார்த்தை. இப்போ ஒரு வார்த்தை போயிடுச்சு, அந்த வார்த்தை போறோன்னு மகிழ்ச்சி வந்துடுச்சு, விசுவாசம் வந்துடுச்சு,
கர்த்தர் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. ஒரு வார்த்தை உள்ள போயிடுச்சு. அந்த வார்த்தை போனவுடனே இயற்கையாக நடந்து கொண்டு சொல்றேன், அதே எல்கானா தான், அதே பலன் தான், அதே கற்பம் தான். இன்றைக்கு அவள் கற்பம் தரிக்கிற பலன் அவளுக்கு வந்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வல்லவனானான். இயற்கையாக அவனுக்கு ஆண்மை வந்தது, இயற்கையாக அவளுக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு வந்தது, இயற்கையான 90 வயதான அவளுக்கு இன்பம் உண்டானது, இயற்கையாக ஒரு உற்பத்தி கால திட்டம் 10 மாசம் எல்லா பிள்ளைகளையும் பெறுகிறது போல 10 மாசம் சுமந்து பெற்றாள். வேதம் சொல்லுகிறது எல்லா பெண்களை போல அவளுக்கு பால் சுரந்தது. அவள் ஈசாக்கு தன் மடியிலே வைத்து முளைப்பால் கொடுத்தாள். வேதம் சொல்லுது எல்லாம் இயற்கையா நடந்தது. அந்த விசுவாசம் அவளை வல்லவர்களாக மாற்றினது, வல்லவர்களாக மாற்றினது. பிரியமானவர்கள், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வெறுமனே ஈசாக்கு வானத்திலிருந்து தொப்புன்னு விடல, ஆபிரகாமுக்கு ஆண்மை திரும்ப வந்தது, சாராளுக்கு சிறியளுக்கான வழிபாடு உண்டானது, சாராளுக்கு இன்பம் உண்டானது, பிள்ளை பிறந்தது, பால் சுரந்தது. என்னையா இது? உடல்ல ஒரு மாற்றம். எப்படி இந்த மாற்றம் வந்தது? விசுவாசம், வார்த்தை. ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த வார்த்தை பவர். தேர் இஸ் பவர் இன் தி வேர்ட். வாயின் வார்த்தையில் ஜீவனும் மரணம் இருக்குது. எவ்வளவாய் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடிக்கிறீங்களோ, சூழ்நிலை என்ன இருக்கட்டும், தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் கைவிட மாட்டார், ஆபிரகாமுக்கு தெரியும் மலையில பார்த்து கொள்வார், சாராளுக்கு தெரியும் கர்த்தர் சொன்னதை செய்வார். சாராள் விசுவாசத்திலே வல்லவளானால். எபிரேயர்ல வாசிக்கிறோம், பிரசங்கமார் ஆபிரகாம் விசுவாசத்தோடு நிறுத்துறாங்க. எபிரேயர்ல பாருங்க, சாராளுடைய விசுவாசத்தை பற்றி படிக்கலாம். அல்லேலூயா! தைரியமா இருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. உங்களால முடியும். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மா, வாழ்க்கை வெறுப்பா இருக்கு, கசப்பா இருக்கு, வாழ விருப்பமே இல்லை, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். எவ்வளவா யஹூரா பாஷனமா தீனமா அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறீங்களோ, அவ்வளவா நீங்கள் வாழ்வீர்கள், எழும்பி பிரகாசிப்பீர். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தர் எனக்கு விடுதலை செய்வார், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு என்ற ஒரு நம்பிக்கை வரணும். ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். என் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு தீர்வு வச்சிருக்கிறார். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க அறிவியல் ஆசிரியர், சயின்ஸ் டீச்சர், இன்றைக்கும் அவ பெயர் அவர் உருவம் எல்லாம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த ஆசிரியர் பெயர் திரு கைலாசம் அவர்கள். உச்சிக்குடிமை வைத்திருப்பார், ரொம்ப அழகா டீச் பண்ணுவார். அவர் சொல்லி கொடுத்ததில் ஒரு வார்த்தை என் வாழ்க்கைக்கு ஆழமாய் பசுமரத்தானியாய் பாய்ந்த ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு என்னை நிற்க பண்ணுகிற ஒரு வார்த்தை, அருமையான கைலாசம் சார் சொல்ற ஒரு வார்த்தை அறிவியல் படத்துல, டேய் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் எ சொல்யூஷன், எல்லா கணக்குக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கு, ஒரு விடை இருக்கு. கணக்குன்னா விடை இல்லாம போகுமா? அது என்ன கணக்கா இருக்கட்டும், 100 10 வகுத்தா என்ன விடை இருக்குங்க, 1010 வகுத்த என்ன விட இருக்கு, 17 வகுத்த விட இருக்கு, 23 வகுத்த விட இருக்கு, 1000 வகுத்த விட இருக்கு, 1000 வகுத்த விட இருக்கு. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் எ சொல்யூஷன், தைரியமா செய்யுங்கடா அப்படின்னு எங்க அறிவியல் படத்துல சொல்லுவார். பிசிக்ஸ்ல சின்ன சின்ன கணக்குவர் இயேசு நாமத்துல சொல்றேன், எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் எ சொல்யூஷன். அவருக்கு ப்ராப்ளம் சொல்லும்போது எனக்கு ப்ராப்ளம்னா அப்பெல்லாம் எங்களுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியாது. ஒரு ப்ராப்ளம் வர என்னடா ப்ளாப்ளம்ங்கிறாரு, என்ன ப்ளாப்ளம், அது என்னது ப்ளாப்ளம் அப்படின்னு, ப்ளாப்ளம் இல்லடா ப்ராப்ளம்,
ப்ராப்ளம் கணக்கு, எல்லா கணக்குக்கும் விடை இருக்குடா. விடை இல்லாம கணக்கே இருக்காது. தைரியமா இருக்கு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே என் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 35:9 வாசியுங்க. சங்கீதம் 35:9. என் ஆத்மா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அவர் ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறார். He has got a solution. He is a salvation. அவருக்கு ஒரு வழி தெரியும். எப்படியோ நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. வழி பிறக்கு. When there is no way, when it seems there is no way, God will make a way for me. வழியே இல்லைனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்யூஷனே இல்லாத ப்ராப்ளமே எனக்கு வந்துட போகுது. ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எங்க அப்பாட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதனால ஐ ரிஜாய்ஸ். வாசிங்க 42 சங்கீதம். ரொம்ப அருமையான சங்கீதம். கச்சிதமானால் இன்னொரு முறை நான் முழு சங்கீதத்தையும் பேசுகிறேன். 42:11 வாசியுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இது யாரு ஆத்துமாட்ட பேசுறாருன்னா தாவீது பேசுறா. அப்ப தாவீது யாரு? தாவீது யாரு? ஆத்மா வேறு. தாவீது எப்படி ஆத்மாட்ட பேசுறாரு? நான் என் ஆத்மாவோட பேசுறேன், ஆத்மா கலங்கிட்டு இருக்க. அப்ப நான் யாரு? அதான் ஆவி மனுஷன். இல்ல நமக்குள்ளே உள்ள ரெண்டு ஈசாக்கி இஸ்மவேல். வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்ட ஒரு மனுஷன், ஆண்டவர் செய்வார்னு அறிந்திருக்கிற ஒரு தாவீது. வாழ்க்கையெல்லாம் இப்படி போயிட்ட. எங்க அம்மா விட்டு வந்துட்டனே, சாப்பிட வழி இல்லையே, இந்த காயையும் கனியும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கனே, இந்த கௌதாரியையும் கோழியையும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனே, வேதனை தானே. ஆனா அங்க இன்னொரு தாவீது இருக்கிறான். இந்த தாவீதை பார்த்து அந்த தாவீது சொல்றான். ஒரே தாவீதுக்குள்ள, ஏ தாவீது ஏண்டா கலங்குற? தாவீது கலங்குறான். தாவீது சொல்றான், நம்ம நம்மகிட்டயே பேசுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திர. நம்ம நம்மகிட்டயே பேசுவோம். பல நேரங்களில் நீ உங்ககிட்டயே பேசுறீங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்படணும்? யாராவது நான் நீங்க உங்ககிட்டயே பேசினது இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது இருக்கீங்களா? பல நிலைகளில் உங்ககிட்டயே பேசியிருப்பீங்க. அதனுடைய கொஞ்சம் கூடுதலானது சிலரோட கோபத்தை அடக்க முடியாம கிச்சன்ல முன்னு முன்னும்பீங்க. நான் ஏன் செய்யணும், நான் செய்ய மாட்டேன், யார்கிட்ட சொல்றீங்கன்னு தெரியாது, பினாத்திக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னு சொன்னா பாத்ரூம்ல உட்காந்து பேசுவீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நடந்துகிட்டே உலாத்திக்கிட்டே, நான் செய்ய மாட்டேன், நான் ஏன் செய்யணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கீழ்ப்பா கூட்டு போயிடுவாங்க. எல்லாம் படிப்படி தான், படிப்படியாக. ஆனா எல்லாருக்குள்ளயும் இந்த பினாத்துறது கண்டிப்பா இருக்கு. நம்மளோட நாமே பேசுறது சோலிலோக்கி, தானே தன்னோடு பேசிக்கிறது. அவன் சொல்றான், நீ ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்குகிறாய் ஏன்? எனக்குள் தேங்குகிறாய். ஏன் தேங்குற? டிஸ்குவயட். ஏன் அமைதியில என் நாகமோ என் நாகமோ என் நாகப்போதோ என்ன செய்யப்படுறதோ தெரியலையே தெரியல, என்னத்துக்கு போட்டு கையை போட்டு பேசஞ்சுக்கிட்டு இருக்க? டிஸ்குவயட். ஏன் அமைதி இல்லாம அலசடி பட்டு இருக்க? என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்து என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வனாந்தரத்துல கிடக்கட்டும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கட்டும், தண்ணீர் இல்லாம இருக்கட்டும், நாரிக்கிட்டு இருக்கட்டும், பல்லு வளக்க கூட எனக்கு தண்ணி இல்லாம இருக்கட்டும், ஏதோ காட்டுல இருக்கிற கௌதாரியையும் ஆடையும் மாட்டையும் அடிச்சு தின்கட்டும், என்ன பண்ணாலும் சரி, என் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. என் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவா. நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம், அவர் என் முகங்களை பிரகாசிக்க வைத்தார். அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பானவர். என்னுடைய ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல, என் சரீரத்துக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுடைய முகம் செத்து போகாது.
என் ஜனம் ஒரு போது வெட்கப்பட்டு போகுதுல, யார் வேணுமா என்ன வேணாலும் பேசட்டும், முகத்துல காரி துப்பட்டும், தேவன் அவனை கைவிட்டார்னு சொல்லட்டும், நீ சிலுவிலிருந்து இறங்கி வா பாப்போம்னு சொல்லி தலையை துளுக்கட்டும். பிரியமானவர், அவர் வெட்கப்பட்டு போவது, அவரை நீதிமான் ஆக்கிறவருக்கு சமயமா இருக்கிறபடினாலே அவர் வெட்கப்பட்டு போவது இல்லை. எவ்வளவு தைரியம் இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், தைரியமா இருங்க. அந்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு, என் ஜபத்துக்கு பதில் உண்டு, என் அங்கலாய்ப்புக்கு ஒரு விடை உண்டு, என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு அவருடைய செவி திறந்திருந்தது, என்னுடைய கண்ணீரை அவருடைய கண்கள் கண்டன, கண்டிப்பா கர்த்தர் பதில் செய்வா, நியாயம் செய்வா, மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டா, நெறிந்த நாவலை முறிக்க மாட்டா, அவர் நீ நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவா, அந்த உறுதி வேணும். அப்படின்னா சாவிதோட சேர்ந்து சொல்லலாம், He will cause me to live again. அவர் மீண்டும் என்ன வாழ வைப்பா, புனர் வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. அப்ப அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு தருகிற தீர்வு, அது மாத்திரமல்ல மூன்றாவது, நம்முடைய கண்களை அவர் திறக்கும். வேத வசனம், நம்முடைய சூழ்நிலைகள், வாக்கு தத்தங்கள், அவர் வைத்திருக்கிற தீர்வு, எல்லாவற்றையும் பாசிட்டிவா பார்க்க ஒரு பெர்செப்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன், ஒரு ஆவிக்குரிய தரிசனம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டி போய் விடுவார். நம்ம கண்கள் திறக்கப்படும். 77 சங்கீதத்தில் வாசித்தான் ஆசாப் சொல்லுகிறான், என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. அந்த முழு சங்கீதத்தையும் வாசிக்க வேண்டும், நேரம் இல்லை, வேகமாக வாசித்து கடந்து போவோம். 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று. எல்லாம் ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா என் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குது, எனக்கு வெறுப்பா இருக்குது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று, தொய்ந்து போயிற்று, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், அடுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், சஞ்சலப்படுகிறேன். ஆபத்து நாள் கஷ்டமான நேரம், ஆபத்தினால் சஞ்சலப்படுகிறேன், பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், எப்படி நல்லா இருந்தேன், எப்படி நல்ல அரண்மனையில் இருந்தேன், எப்படி படுத்திருந்தேன், எப்படி வசதியா இருந்தேன், அம்மா எப்படி ஊட்டினாங்க, மனைவி எப்படி சமைச்சு போட்டா, எல்லாவற்றையும் யோசிக்கிறேன். ரா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து, நான் எழுதின சங்கீதத்தெல்லாம் நினைச்சு பாக்குறேன், என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. யோசி 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 ஒரு முடிவு வருது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, இனி ஒரு போதும் ஹெல்ப் பண்ண மாட்டாரா, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. எவ்வளவோ வாக்கு தத்தங்களை சொன்னாரே, அது ஒன்றும் நிறைவேறின மாதிரி தெரியலையே. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. ஏன் அவரு இரக்கம் செய்ய மறந்துட்டாரா, இல்ல என் மேல உள்ள கோபமா, கிருபை இல்லாம போயிடுச்சா, ஏன் எனக்கு இந்த ஆபத்து? குடல் குழம்புது, ஆமா சொல்ற, ஆபத்து நாளில் அதை கேட்ட போது என் குடல்ல உக்கல் உண்டாயி, அப்படியே வயத்தை புரட்டு, உதடு துடிக்குது, எலும்பு வீக் ஆயிடுச்சு, ஆபத்து நாள். வாசிங்க. அப்பொழுது நான், இது என் பலவீனம், இப்படி உட்கார்ந்து 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 இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுத்து, ஏன் ஆண்டருக்கு என் மேல கோபமா, அவர் கிருபாற்றி போயிட்டா, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், இப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறது என்னுடைய பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். என்னுடைய ஃபியூச்சர்லாம் அவர் கையில தானே இருக்கு, எல்லாம் அவருடைய கையில இருக்கு, நாளைக்கு என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் என்ன கருத்து கணிப்பு சொன்னாலும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும், எல்லாம் அவர் கையில இருக்குது.
எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கிறனால எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ சாமி ஏதாவது செஞ்சா தான் உண்டுங்கிறது எல்லாருக்கும் உறுதி போச்சு. அவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைக்கிறேன், என் ஃபியூச்சர் அவர் கையில் தான் இருக்கு. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், அவருடைய செய்கைகள் வனாந்திரத்தில் என்னென்ன செய்தார், எப்படி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், எப்படி அந்த முடவன் எளிமை நடக்க பண்ணார், எப்படி அந்த பாடையில் இந்த மனுஷன் உயிரோடு வந்தான், யோசிக்கிறேன். லாசர் எப்படி வெளியே வந்தான், அவருடைய செய்கைகளை யோசிக்கிறேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, எப்படி வானத்தை உண்டாக்குனாரு, நட்சத்திரத்தை எப்படி உண்டாக்குற, இந்த தேவன் என்னென்ன உள்ள சதா காலம் என்னுடைய தேவனா இருக்கிறாரு, இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே உமது வழி தன்னோட பேசிட்டு சொல்றாரு, இப்ப சொல்றாரு, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. உமது வழி, நீர் வச்சிருக்கிற தீர்வு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. உண்மையை சொல்றேன், உங்க ஆத்மா சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். குடும்பத்துல பிரச்சனை, நெருக்கமான பாதை, தன்னுடைய வேதனையை அன்பான சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே திடீர்னு கண்ணீர் மல்க, இந்த சபைக்கு மாத்திரம் நாங்கள் வரலன்னா என்ன இருப்போமோ என்றார். இந்த சபை என்ற கர்த்தருடைய பாதை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படும். இதுக்கு தான் நம்ம ஆராதனைக்கு வர்றோம். பாட்டு ஆரம்பிக்கும் போதே வந்துருங்க, முதல் ஜபத்திலேயே வந்துருங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கும், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும். ஒரு பாட்டு, இயேசு கைவிட மாட்டார், ஒரு வார்த்தை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஒரு வார்த்தை வரும், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரும், செய்தியில் ஒரு வார்த்தை வரும், உன் ஆத்மா தோய்ந்து போக விட மாட்டார் ஒரு வார்த்தை வரும். எப்போ வரும் தெரியாது, சாட்சி நேரத்தில் ஒரு வார்த்தை வரும், சாட்சி நேரத்தில் ஒரு வார்த்தை வரும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், எனக்கு படிப்பில் ஜெயத்தை தருவார், அந்த பிள்ளை கொடுத்தார் எனக்கு கொடுப்பார், ஒரு வார்த்தை வரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழி எங்கே இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க சாட்சியா சொல்லணும், எத்தனை முறை கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசி இருக்கிறார், நீங்கள் கடந்து போகிற பாதையை குறித்து பேசி இருக்கிறார். ஒரு நாள் சற்று வேடிக்கையாக, ஆனால் அதோடு கூட நிதர்சனத்தை சேர்த்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உண்மையாவே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, பாஸ்டர் வீட்டில் ஏதாவது கேமரா ஏதாவது பொருத்தி இருக்கிறாரா, அந்த வாரத்தில் எங்களுக்கு என்ன பிரச்சனை, நேற்று நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அதை கரெக்டாக அங்கே சொல்லிட்டாரு, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் பொருத்தி வச்சிருக்காரா தெரியலையே என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டது இன்னொரு சகோதரி சொன்னாங்க, உண்மைதான், கர்த்தருடைய கண்கள் எல்லா வீட்லையும் தேடிக்கிட்டு இருக்கு, எல்லா வீட்டையும் பார்க்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம்னா பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களுடைய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன், உங்களுக்கு வேண்டிய பலன், வலது புறமாது இடது புறமாது திரும்பும் போது வழி இது வேதில நடை என்ற வார்த்தை. அப்போ கர்த்தருடைய பாதை எங்க இருக்குது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கு. இதற்கு இன்னொரு பொருள் உண்டு, சாதாரண ஒரு ஜப வேலையில் என்று அல்ல, முற்றுமாக நீங்க தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது அங்கே உன்னதத்துக்கு போகும் பாதையை இந்நிலத்தே தோன்றப்படும். உங்கள் உள்ளந்திரியங்கள் உங்களை உணர்த்து, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று தெரியும். ஒரு முறை ஏசியில் எனக்கு பிரசங்கம் கொஞ்சம் முடிய டைம் ஆயிடுச்சு, கூட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், முடிச்சிட்டேன். ஜபத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க, ஜபம் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க, நல்லா நினைவு இருக்கு. மேஜையில் என்னுடைய பைபிள் இதெல்லாம் எடுத்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆங்கிலோ இந்தியன் சகோதரி, உடுப்பெல்லாம் கிழிஞ்சி, தலையெல்லாம்
குழம்பி போய் கலைந்து போய் அப்படி ஒரு நிலையில வந்தாங்க. ஐயா, நான் ஆராதனைக்காக மாலையில புறப்படும் போது வீட்டில் பயங்கரமான சண்டை அடிதடி, நான் எப்படியாவது ஆராதனைக்கு வந்துடணும்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, கோயிலில் போய் விழுந்துடணும்னு வந்தேன். மணி 8 ஆயிடுச்சு, எனக்கு தெரியும் நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு சொல். 8:10 ஆயிடுச்சு, உள்ள ஆராதனை நடக்க எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உள்ள வந்த உடனே கடைசியாக ஒரு வார்த்தை நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்பெல்லாம் ஆங்கிலத்தில் தான் பிரசங்கிப்பேன், தமிழில் மொழிபெயர்ப்பேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஐ வில் கீப் யூ த்ரூ. காட் சேஸ் ஐ வில் கீப் யூ த்ரூ, நான் உன்னை காத்துக்கொள்வேன். யா, ஒரு 5 நிமிஷம் நான் பிந்திருந்தேன், எனக்கு அந்த வார்த்தை கிடைக்காம போயிருக்கு. காட் ஸ்போக். பிந்தி வந்தாலும் ஆண்டவர் பேசுவார்னு சாங்க போங்கமா வர்றவங்களுக்கு இதை நான் சொல்லலை. ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் திரும்ப வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி நீர். நேராச்சு 13 வசனம். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். ஆண்டவரே, நீர் நடத்தினீர். கோயிலுக்கு வரோம், ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம். செங்கடல கத்தருடைய வழி இருக்கு, வனாந்தரத்துல கத்தருடைய வழி இருக்கு, யோர்தான்ல கத்தருடைய வழி இருக்கு, எரிகோ கோட்டை வழியாகவும் கத்தர் வழியை உண்டாக்குவார். அவருக்கு ஒரு வழி இருக்கு, என் வழி கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஒரு ஆட்டு மந்தையை நடத்துறது போல நீர் என்னை நடத்துவீரான். அப்போ மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மா உயிர் பெற்று பெறுகிறது. ஆண்டவர் திரும்ப என்னை வாழ பண்ணுவார். பிரியமல் 2 குறிப்பிட சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 4வது, அவர் நம்முடைய அதிசயங்களை காண பண்ணும். மத்தேயு 8 25வது வசனம், மார்க்கு 4வது அதிகாரம் 38வது வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 24வது வசனம். நடுக்கடல்ல படகு அமிழ்ந்து போகுது, எவ்வளவோ ட்ரை பண்றாங்க முடியல, சோர்ந்து போயிடுறாங்க. இயேசு எழுப்பி சொல்றாங்க, ஐயரே ஐயரே, மாஸ்டர், நாங்க மடிந்து போகிறோம், செத்து போகிறோம், இனி நம்பிக்கை இல்லை, நாங்க மடிந்து போகிறோம் என்று சொல்றாங்க. அவர் எழும்புறார், காற்றையும் கடலையும் அதட்டுறார், ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறார். இவர் யாரோ, இவர் யாரோ பேச ஆரம்பிக்கு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயங்கள், மற்றவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயங்கள், நாம் கேட்கிற சாட்சிகள், நாம் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிருக்குங்க. என் நான் திரும்ப வாழ்வேன், எனக்கு ஒரு புனர்வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, எனக்கு ஒரு வளமான வாழ்க்கை உண்டு, இழந்து போன நன்மைகள் நான் திரும்ப பெற்றுக்கொள்வார் தைரியம் உண்டு. 4 காரியங்கள் பார்த்தோம். 1, அவருடைய வாக்குத்தத்தம். இன்னொன்று, என்னுடைய பிரச்சனைக்கு அவர் வைத்திருக்கிற தீர்வு, என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை, எல்லா பிரச்சனைக்கும் அவரிடத்தில் ஒரு தீர்வு இருக்கு என்ற நம்பிக்கை. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை மாத்திரமல்ல, அவர் என்னுடைய கண்களை திறக்கிறார், என்னை காண பண்ணுகிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என் பாதை தோன்றுது, என் விசுவாசத்தை வளர்க்கிறார், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்திருக்கிறார், அற்புதங்களை குறித்த சாட்சிகளை கேட்கிறேன், எனக்கு தைரியம் வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு புனர்வாழ்வு, ஒரு வாழ்வு, மறுவாழ்வு, மீண்டும் நான் வாழ்வேன். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. எப்படி இந்த நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார்.
அவரே மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த யாவே மேய்ப்பராய் இருக்கிறார். யாவே என்னை வழி நடத்துகிறார். யாவே எனக்கு முன்னாலே போகிறார். யாவே என்னை பாதுகாக்கிறார். அவர் கோல் அவர் தடியை என்னை தேற்றும். அதனால எனக்கு இழந்து போன வாழ்வு திரும்ப கிடைக்கும். யாவே எனக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா எனக்கு தோல்வி கிடையாது. எப்படி இந்த நம்பிக்கை என்னுடைய ஆன்மீகத்தில் என்னுடைய ஆழ்தத்துவத்திலே வருகிறது? அவர் என்னை லீட் பண்றனால நான் லீட் பண்ணா ஒருவேளை இடறிடுவேன். மற்றவர்கள் என்னை லீட் பண்ணா எனக்கு சந்தேகம் வந்துடும். என்னை லீட் பண்றவர் பெரியவர், என்னை லீட் பண்ணுகிறவர் பெரியவர், அவர் என்னை கைவிட மாட்டார். ஒருவேளை வாழ்க்கையில் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், சில காரியங்களே அல்ல பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம், ஏன் எல்லாவற்றையுமே இழந்து போயிருக்கலாம், வேர் செத்து போயிருக்கலாம், கனியற்றிருக்கலாம், இலைகள் உதிர்ந்து போயிருக்கலாம், மரம் காய்ந்து போயிருக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு ஒரு புனர்வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நீ திரும்ப வேர் பற்றி எழும்புவாய், நீ கனி கொடுப்பாய், பூத்து குலுங்குவாய். பிரியமானவர்களே, தாவீது சொல்றான் எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை உண்டுன்னு. அவன் மேஜர் ஜெனரலா இருந்தான், ராணுவ தளபதியா இருந்தான், ராஜாவுடைய மருமகனா இருந்தான். அரண்மனையில் அவனுக்கு ஒரு அறை இருந்தது, நல்ல சாப்பாடு இருந்தது, எல்லாத்தையும் இழந்து போனான். யூதாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். அப்போ சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு ஒரு புனர்வாழ்வை தருவார் என்று சொல்கிறான். வரலாற்றை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இராணுவ தளபதியாக இருந்தவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தளபதி, நாளைக்கு ராஜா. பிரியமானவர்களே, ராஜாவுடைய மருமகனா இருந்தான், அவன் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினான். வனாந்தரத்தில் குருவி படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்தான், ஆண்டவர் அவனுக்கு அரண்மனை கொடுத்தான். உலக பிரகாரமாகவே அவன் வாழ்வை துளிர்க்க பண்ணினான், பூத்து குலுங்க பண்ணினான். இஸ்ரவேல் என்னும் தேசமே இல்லாமல் அழிக்கப்பட்டது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரே நாளிலே இஸ்ரவேல் என்னும் தேசம் பிறந்தது. எருசலேம் இன்றைக்கு பூமியிலே புகழ்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன், தாவீதின் தேவன், உங்களுடைய தேவன் இழந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திரும்ப தருவார். தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதானவைகளை திருத்தி அதை முன்பிருந்தது போல ஸ்தாபிக்கிறதே. என்னத்தை இழந்து போனீங்க? சுகத்தை இழந்து போனீங்களா? பலத்தை இழந்து போனீங்களா? சமாதானத்தை இழந்து போனீங்களா? செல்வத்தை இழந்து போனீங்களா? வசதி வாய்ப்புகளை இழந்து போனீங்களா? உங்க தாய் வீட்டில் உங்களுக்கு கிடைத்த அரவணைப்பை இழந்து போனீர்களா? அம்மாவுடைய சோரை இழந்து போனீர்களா? குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தை இழந்து போனீர்களா? ஜப வாழ்க்கையை இழந்து போனீர்களா? ஊழியத்தை இழந்து போனீர்களா? ஏதோ ஒன்றை இழந்து போனது போன்ற ஒரு பிரம்மையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். கண்டிப்பாக உனக்கு ஒரு புனர்வாழ்வு உண்டு. உன் வாழ்வு துளிர்க்கும், உன் வாழ்வு துளிர்க்கும். தாவீதுக்கு உண்மையாயிருந்த தேவன் கர்த்தருடைய வசனங்களை அனுப்புகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், காலூன்றி நிற்க பண்ணுகிறார். கண்டிப்பாக கைவிட மாட்டான். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்கும், உருகுலைக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்கும் சக்தி உள்ள வார்த்தை. அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுங்க. அந்த வார்த்தை உங்களுடைய நாபிக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது, உங்க சரீரத்துக்கெல்லாம் அந்த வார்த்தை ஆரோக்கியமா இருக்குது. கண்டிப்பாக எழுந்து போன நன்மைகளை பெறுவீர். கண்டிப்பாக அவர்கள் ஜீவனை உங்களுக்கு திருப்பி தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு கூட தான் பேசியிருக்கிறாரு. எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்றவங்க இருக்கிறதுல எளிமையில் இல்லைங்க. இப்படி கேட்க வேண்டும் என்று வரல. ஆனால் ஆங்கில ஆராதனையில் ஆண்டவரே கேட்க வைத்தார். அதனால இந்த தமிழ் ஆராதனையில் நான் கேட்கிறேன். அநேகர் இந்த ஜெபத்துக்காக எளிமையில் இருக்கிறேன். இழந்து போன பலனை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன ஆசீர்வாதங்களை
இழந்து போன பிள்ளைகளை, யோபு பிள்ளைகளை இழந்து போனான், சுகத்தை இழந்து போனான், செல்வத்தை இழந்து போனான், நன் மதிப்பை இழந்து போனான், நாலு பேர் மரியாதையா இருந்ததை இழந்து போனான், ஆண்டவர் அவனுக்கு திருப்பி தந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உடைய வல்லமை உங்கள் மேல் கிரியை செய்கிறது. உடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. தாவீதின் தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சிலர் மரணத்தை விரும்புறாங்க, சிலர் மரணத்தை விரும்புறாங்க. ஏன்னா பாடுகளை சகிக்க முடியல, வேதனை சகிக்க முடியல, போயிட்டா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு லாபம். நான் மறித்தா ஏதோ என்னுடைய பிரச்சனைகளை விட்டு ஓடி ஒளிவதற்காக இல்ல, நான் பரலோகத்தில் இயேசுவை முகமுகமாக தரிசித்தேன். எனக்கு இந்த வாழ்க்கையை முடிப்பது வேதனையினாலே அல்ல, பரலோகத்துக்கு போவதினாலே, இயேசுவை சந்திப்பதினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் ஜெய ஜீவியத்தை கட்டளையிடுகிறார். எல்லாரும் எளிமே நிற்கிறது போல இருக்கிறது. கர்த்தர் எல்லாரோடும் பேசி இருக்கிறது என்று அறிகிறேன். இந்த வழியில கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்மா பிழைக்கும். உனக்கு மறுவாழ்வு உண்டு, உனக்கு புனர்வாழ்வு உண்டு. கர்த்தர் மறுபடியும் உன்னை வாழ பண்ணுகிறார், உன் குடும்பத்தை வாழ பண்ணுகிறார், உன் ஊழியத்தில் ஒரு செழிப்பை கட்டளை இடுகிறார். இழந்து போன நன்மைகளை கர்த்தர் திரும்ப தருகிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே பலன் செய்கிறது. உன்னுடைய சுரப்பிக்குள்ளே, உன்னுடைய நாடி நரம்புக்குள்ளே, உன்னுடைய இரத்த நாளங்களுக்குள்ளே, உன்னுடைய எலும்புக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. பெண் மான்களை ஈன பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை, வல்லமை உள்ள கர்த்தருடைய வார்த்தை, ஹல்லேலூயா. கேதுரு மரங்களை முறிக்கிற கர்த்தருடைய வார்த்தை உன் அவிசுவாசத்தை முறிக்குது, உன் தோல்விகளை முறிக்குது, உன் தோல்வி பயத்தை முறிக்குது. ஒரு பலன் இறங்குது, உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் இறங்குது. என்னை அழைத்தவே உண்மை உள்ளவே, இஸ்ரவேலின் தேவன், பரலோகத்தின் தேவன், வானாதி வானங்களை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என் தேவன், அவர் என் தேவன். எனக்குள்ளே இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை எனக்கு போதும். அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை பெரியது. சோர்ந்தவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சோர்ந்தவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஒரு பலன் உண்மையில் வந்து இறங்குகிறது. இது என்ன பலன்? உன்னதத்திலே இருந்து வரும் பலன், உன்னதத்திலே இருந்து வரும் பலன். நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய், நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ சோர்ந்து போவது இல்லை. எலும்பு எலும்பு, உன் வல்லமையை தரிசுக்கொள். தூசியை உதறிவிட்டு எலும்பு. துன்மார்க்கனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடமாய் வருவது இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. உன்னை உயிர்ப்பிக்கிறதே, எலும்பி பிரகாசிப்பிக்கிறதே, பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதே. சோர்ந்து போயிருந்த உனக்கு ஒரு பலன் தருகிறான். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். ஒரு வார்த்தை வருகிற கர்த்தருடைய பாதை உனக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே தோன்றுகிறது. கர்த்தருடைய பாதை உனக்கு இந்த ஆராதனையிலே தோன்றுகிறது. எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நீ தேடி நாடி ஓடி வருகிறாயோ, அங்கே உனக்கு கர்த்தருடைய வழி திறக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அவுரதீனம் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. சபை ஆசீர்வதி, ஒரு பலன் வந்து இறங்கி இருக்கு. இனி நீ ஓடினால் இழைப்படைய மாட்டான், நீ இழைப்படைய மாட்டான். நீ சோர்ந்து போவதில்லை. என்ன பலன்? உடனே ஆண்டவர் சொன்னார்,
உன்னதத்திலே இருந்து வரும் பலன். பலன் அளித்த உடனே அவர் புது வழிகளிலே நடத்துவார். Jesus.